நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராக அவதூறு வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, பதாக ஏந்தி போராடக்கூடாது, மீறி பண்ணினா இடைநீக்கம்னு பண்ணுற ஆளும் பாஜக அரசு அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்தப்போ என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கினதுல இருந்து டெல்லி அரசியல்ல பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை. அந்த அளவுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எம்பிகளுக்கு இடையிலான வாக்குவாதம், எதிர்கட்சி எம்பிகள் இடைநீக்கம்னு தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. இதுல குறிப்பிட்டு சொல்லும் வகையில பாராளுமன்றத்துல தடை செய்யப்பட்ட வார்த்தைகள்னு ஒரு பட்டியலை வெளியிட்டு ஆளுங்கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டு தாக்கத்தோட வெளிப்படுத்த விடாம தடுக்குது ஆளும் அரசு. இப்படி எல்லாம் பண்ற பாஜக கடந்த காலங்கள்ல என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தோம்னா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியோட ஆட்சி நடந்துகிட்டு இருந்தப்போ அப்போதைய எதிர்கட்சியான பாஜக நாடாளுமன்ற அவையின் மையத்துக்கு போய் எத்தனையோ முறை போராட்டம் பண்ணியிருக்காங்க. 2G ஊழல், நிலக்கரி ஊழல் போன்ற விவகாரங்கள்ல ஆர் ஆசா, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் பதவி விலகணும்னு அமளி துமுளில ஈடுபட்ட பாஜகவினர் அப்போ ஊழல் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட வார்த்தைகளை எப்படி மாத்தி சொல்லியிருப்பாங்களோ தெரியல. அந்த நேரத்துல பாஜக பாஜகவின் அமளியால நாடாளுமன்றம் எத்தனையோ முறை முடங்கி இருக்கு. 2014 பிரதமர் மோடி ஆட்சி அமைச்சப்போ நாடாளுமன்ற முதல் உரையில தேசத்தின் நலன் கருதி எதிர்கட்சி உள்ளிட்ட அனைவருடனும் இணைந்து பணியாற்றுவோம்னு சொன்னாரு. இதை ரீகால் பண்ற மக்கள் இன்னைக்கு எதிர்கட்சிகளோட கேள்விகளை எதிர்கொள்ள தயங்கி இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை பண்ற ஆளும் பாஜக அரசு பார்த்து அப்போ 2014 சொன்னதெல்லாம் பொய்யா கோபால்னு கேள்விகள் கேட்கிறாங்க. ஆனா அதுக்கும் பதில் கிடைக்குமான்னு தெரியலங்கிறது தான் நிதர்சனம்.